திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை தினசரி சந்தை உள்ள ராஜேந்திரா ரோடு சாலை பகுதியில் வாரசந்தை மற்றும் ஏராளமான நடைபாதை வியாபாரிகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் அதிகளவில் கடை வைத்துள்ள நிலையில் இப்பகுதியில் தற்போது நகராட்சி சார்பில் சாக்கடை கால்வாய் அமைக்கும் பணிகள் பணியை துவங்கியுள்ளனர். பலமுறை சாக்கடைகள் தூர்வாரினாலும் கடைகளில் உள்ள குப்பைகளை அங்கே போடுவதால் சாக்கடை அடைத்துக் கொள்கிறது. இதனால் நகராட்சி நிர்வாகம் பலமுறை எச்சரிக்கை விடுத்தும் கடைக்காரர்கள் கண்டுகொள்வதில்லை. இந்நிலையில் நகராட்சி நிர்வாகம் ஜேசிபி மூலம் சாக்கடைகளை தூர்வார நடவடிக்கை எடுக்க சென்றது. இதனால் தினசரி சந்தை வியாபாரிகள் மற்றும் பகுதி வணிகர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடந்த சில வருடங்களுக்கு முன்பு உடுமலை நகராட்சி ஆணையாளராக இருந்த சரவணகுமார் கடையின் முன்பு பலகைகள் போட சொன்னதால் பலகைகள் போடப்பட்டது. ஆனால் தற்போது சிமெண்ட் பலகைகள் போடப்பட்டதால் அவற்றை அகற்ற வேண்டும். சாலை இருபுறமும் வண்டி கடைகள் அதிகளவில் உள்ளதால் போக்குவரத்து நெரிசல் அதிகளவில் ஏற்படுகிறது. எனவே அவற்றை அகற்ற வேண்டும் என அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதனால் எந்த அடிப்படையில் இப்படி கூறுகின்றனர் என்றும், வியாபாரிகள் நடைபாதை வியாபாரிகள் எங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிக்காத வண்ணம் சாக்கடை கால்வாய் அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இதனால் தினசரி சந்தை ரோட்டில் பல மணி நேர போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நீங்க எடுத்துங்க, நாலு அடி மட்டும் விட்டுட்டு நீங்க எடுத்துங்க, நாலு கால போட்டீங்க. இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.